ஆனா பெண்கள் பார்த்தாவே மோடியும் அமித்ஷாவுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ரோஷம். என்னன்னு தெரியல. டெல்லி தூக்கிட்டு போயிட்டு ஃப்ளைட்ல அரெஸ்ட் பண்ணி எதுக்காகனா டூல் கிட்டு எடிட் பண்ணாங்களா ஏதோ. அது என்ன டூல் கிட்டு, அதுல என்ன இருந்தது அப்படி? இந்த அடானி அம்பானிக்கு நீங்க விக்கிறீங்க பாருங்க நம்ம சொத்தை, இது நாட்டுக்கு எதிரான விஷயம். 100 ரூபாய் பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும் பாருங்க, இது நாட்டுக்கு எதிரான சதி. இது இவ்வளோ கேவலமான ஒரு அரசாங்கம், இவ்வளோ கேவலமான கதியை நாடு ஆனதே கிடையாது. எதிர்த்தாலும் ஹிந்து, ஹிந்துக்கு பெரிய எதிரியே பிஜேபி தான். யார் இந்த ஹிந்துவிசம் பேர் எடுத்து மதத்தோட பேர் எடுத்து ஓட்டு வாங்குறானோ நாடை விற்கிறானோ அவனோட கேவலமான ஜன்மம் யார் யார் இருப்பா? என்னத்தை தின்றாங்களோ. வணக்கம்ங்க. நம்ம சிறையில் இருக்கும்போது சைக்காலஜிஸ்டெல்லாம் வருவாங்க, அவங்கக்கிட்ட பேச வாய்ப்பு இருக்கும். அடுத்த கேதிங்க பற்றியெல்லாம் தெரிஞ்சிக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். அங்கே உள்ளே போனால் இந்த கொடுமையான ஒரு கொடூரப்படுத்துகிறவங்க இருப்பாங்க பாருங்கள். பெண்களை அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னா, அதிகமான ஆளுங்களை பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் மேலே ஒரு வெறுப்பு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, பெண்கள் அவங்கள சின்ன அவங்க இள வயசில் வந்து போடான்ட்டு அவங்கள அமுச்சிருப்பாங்க வெளியே. ஐயா காதல் பண்ணியிருப்பார், யார் மேலே ஆசை வந்திருக்கோம், அந்த ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கோம். மோடி அப்படி இருக்காருன்ட்டெல்லாம் சொல்ல வரலண்ணா. ஆனால் பெண்கள் பார்த்தாவே மோடியும் அமித்ஷாவுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ரோஷம். என்னான்னு தெரில. பெண்கள் கொஞ்சம் பேசுனா போதும், சேலஞ்ச் பண்ணால் போதும், இறங்கி வேலை செஞ்சால் போதும், தாங்க முடிய மாட்டேங்குது இவங்கனால. முதல்ல நாங்கள் வந்து இப்படி போயிட்டுருப்போம், எந்த ப்ரொட்டஸ்ட் போனாலும் நீங்கள் பெண்கள் ஸ்ட்ராங்காக நிற்கணும், நீங்கள் தான் முன்னாடி நிற்கணும், டீசன்சி இருக்கும் போலீஸ்க்கு, பெண்கள்கிட்ட பேசும்போது கொச்சையாக பேச மாட்டான் அப்படின்ட்டு இருக்கோம். டெல்லியிலேருந்து இங்கே வந்து ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணி ப்ராப்பர் ரிமாண்ட் வாரண்ட் இல்லாமல் டெல்லி தூக்கிட்டு போயிட்டு ஃப்ளைட்டில் அரெஸ்ட் பண்ணி எதுக்காகனா டூல் கிட்டு எடிட் பண்ணாங்களா ஏதோ. அது என்ன டூல் கிட்டு, அதில் என்ன இருந்தது அப்படி? போராட்டம் பண்ணுறோம், விவசாய மக்கள்லாம் அங்கே செத்து போயிட்டுருக்காங்க, 200 பேர் இறந்து போயிருக்காங்க, தொடர்ந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கத்துக்கு காதில் செவிடாயிருக்கு, வாயில் பேசினா பொய்யா வருது, இதை பற்றி மக்களுக்கு தெரிய வைக்கணும், இது இது பண்ணுங்கன்ட்டு அது டூல் கிட்டில் இருக்குது. இது எப்படி நாட்டுக்கு எதிராக போயிடும்? நாட்டுக்கு எதிராக என்னென்ன தருமா போதுங்க? இந்த அடானி அம்பானிக்கு நீங்கள் விற்கிறீங்க பாருங்கள் நம்ம சொத்தை, இது நாட்டுக்கு எதிரான விஷயம். 100 ரூபாய் பெட்ரோல் போட்டுட்டு இருக்கோம் பாருங்கள், எங்கள் எங்களோட ஸ்கூட்டரில் எங்கள் சின்ன சின்ன வண்டியில் நாங்கள் போகிறப்போ வரப்போ எங்கள் விலைவாசி ஏற்றி விட்டிங்க பாருங்கள், இது நாட்டுக்கு எதிரான சதி. இது லிஸ்ட் அப்படியே பெருசாக போயிட்டே இருக்கலாம். ஒரு ஒருத்தருக்கு பகை பணம் வைக்கிறது, ஒருத்தர் சண்டை போட வைக்கிறது, எம்எல்ஏ பணம் கொடுத்து வாங்கிறது, கிரிமினல் உங்கள் கட்சியில் சேர்த்துறது, எதுக்கு எடுத்தாலும் ஹிந்து மக்களுக்கு ஆபத்து, ஹிந்து மக்களுக்கு ஆபத்து, அப்புறம் எதுக்கடா பவருக்கு வந்த, விட்டு போயேன். ஸோ இன் கண்டினியூட்டியில் சி விவர் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமிங்க. மனால் மன்மோகன் சிங்கோட பெரிய எதிரினா காங்கிரஸ் அவர் ஒரு போர்டு போட்டிருந்தேன். மன்மோகன் சிங் அப்போ போபால் விஷவாயுக்காக எங்ககிட்ட பேசலை. நடந்து போகிறோம் போபாலிருந்து டெல்லி வரைக்கும் விஷவாயு மக்கள், அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கூட நான் நடந்து போனேன், 200 கிலோமீட்டர் நடந்து போகிறேன். சென்னை டெல்லியில் போய் நின்னா பேச மாட்டேங்கிறார் பிரதமர் எங்ககிட்ட. அப்போ ஒரு போர்டு போட்டு விட்டோம் அவருக்காக, அவருக்கு வாய் பேச குரங்கு, அவர் மூஞ்சியை வந்து குரங்கில் போட்டு விட்டேன், இவருக்கு வாய் பேச தெரில, இவருக்கு காது கேட்க மாட்டேங்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குது, எங்கள் கதியை தெரிய பார்க்க மாட்டேங்கிறார் மனுஷன், ஃப்ரீ மெடிசன் அனுப்புங்க எமர்ஜென்சி வந்துருச்சுன்ட்டு ஒரு சின்ன கேம்பெயின் நடத்தினேன் காங்கிரஸ் எதிர்த்து. அப்போது அது உச்சக்கட்டத்தில் நினச்சிட்டு இருந்தோம், அந்த அவங்க பண்ணுற அயோக்கியத்தனத்தை உச்சக்கட்டம் நினச்சிட்டு இருந்தோம். அவங்களும் நிறைய அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்க, அது மாற்றே இல்லை. சிதம்பரம் பண்ணாத அயோக்கியத்தனமா, சத்தீஸ்கரில் பண்ண பித்தலாட்டம், ஐயோ சாமி, 300,000 பேர் அகதி ஆகிட்டாங்க அங்கே மலைவாழ் மக்கள். மோடி வந்தார், ஒட்டுமொத்த நாடே அகதி ஆக்கிட்டு இருக்கார், இதுதான் பெரிய கூத்தாக இருக்கு. சிக்கல்னா ஒரு சிக்கல் இல்லைங்க இங்கே, ஆனால் பேசக்கூடாது. வாய் திறந்தனா பின்னாடி வந்து யுஏபியை போடுவோம், யுஏபியை அப்படியே யுஏபியை புரிஞ்சுக்கோங்க. இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு டெஃபினேஷன் எழுதிட்டு இருக்காங்க.
இங்கே சேலத்தில் ஒரு ஆறு பேர் உள்ளே போட்டாங்க. ஒரு மாவோஸ்ட் இறந்து போனார், அவர் சடங்கு இறுதி சடங்குக்கு போய் நின்றுருக்காங்க, அதுக்கடுத்து உள்ளே போட்டாங்க ஒரு ஆறு பேரை. லா ஜாக்காஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் இதே சட்டத்தை கரப்ஷனுக்கு எதிர்த்தா ஏதோ பயன்படுத்தியிருக்கா? இல்லை, நம்ம கேள்விப்படல. கரப்ஷன் லெவல் அப்படியே இருக்குது. ரெண்டாவது, பெண்கள் மேலே வன்முறை கம்மியாக இருக்கா? இல்லை, ரேப் கேசஸ் அதிகமாக கேள்விப்பட்டுருக்கோம். திருட்டு கம்மியாக இருக்கா? இல்லை. பிளாக் மணி ரிகவரியாக இருக்கா? இல்லை. டீ, நீ எதுவுமே உன்னால் பண்ண முடியலடா. எம்எல்ஏ எம்பியை ஒரு வருஷத்துக்குள்ளே உள்ளே போட்டுருவார். யார் யார் மேலே குற்றச்சாட்டு இருக்கோ, இருக்கிற கிரிமினல் எல்லாத்தையும் பிஜேபியில் சேர்த்திட்டுருக்காரு. மாறி பேட்டி பச்சாவ சொன்னார், இப்போ பேட்டி எல்லாம் தூக்கி உள்ளே போட்டுட்ருக்காரு மனுஷன். இவ்வளோ கேவலமான ஒரு அரசாங்கம், இவ்வளோ கேவலமான கதியை நாடு ஆனதே கிடையாது. அரசாங்கத்தை வந்து திட்டுறனால நீங்கள் நாட்டுக்கு துரோகம் செய்கிறதில்ல, நாடை காப்பாற்றுவீங்க. வீட்டில் ஒரு தப்பு நடந்ததுன்னா எங்கள் அப்பா என்னை திட்ட மாட்டாரா? நான் என் பையனை திட்ட மாட்டேனா? என் மனைவி என்னை திட்ட மாட்டாளா? கண்டிக்கிறது யார்? இவங்க தானே கண்டிக்கிறோம். கண்டிச்சா வீடு துரோகி ஆகிடுவாங்களா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எதிர்த்தாலும் ஹிந்து, நீ ஹிந்துக்கு பெரிய எதிரியே பிஜேபி தான். ஆழமாக புரிஞ்சுக்கோங்க ஹிந்துவிசமை. யார் இந்த ஹிந்துவிசமை பேர் எடுத்து, மதத்தோட பேர் எடுத்து ஓட்டு வாங்குறானோ, நாடை விற்கிறானோ, அவனோட கேவலமான ஜன்மம் யார் யாருப்பா? நீ மதத்துக்காக இது தான் பண்ணியிருக்க, நீ மதத்தை வச்சு யூஸ் பண்ணியிருக்க. நீ ஒரு பதவிக்கு வரணும்னு யூஸ் பண்ணியிருக்க, நீ பணம் பிடுங்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்க. 1700 கோடி விஸ்வ இந்து பரிஷத் அன்னைக்கு திருடினாங்க ராம் ஜன்மபூமி பேரில். இன்னைக்கு இவ்வளோ நாள் நடந்த பிரச்சனை அது. 20-30 வருஷம் முன்னாடி 1700-800 கோடி கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு எவ்வளோ வட்டி வந்திருக்கணும் இன்னாரோ இன்னும் ராம் ஜன்மபூமிக்கு எதுக்கு பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஈஸியாக கட்டிட்டு போயிருக்கலாமே. ஒரு மாசத்துல கலெக்ஷன் பண்ணி 1700 கோடி மட்டும் கலெக்ஷன் ஆயிருக்கு. அப்புறம் பற்று பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. ரவி, அந்த அம்மா பேர் திஷா ரவின்ட்டு, ஒரு 21 வயசு பொண்ணு. அந்த 21 வயசு பொண்ணை எடுத்துகிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கீங்க. சரி, அது வரைக்கும் ஒத்துக்கலாம், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா சின்ன பொண்ணு இல்லை, இப்போ 21 வயசு ஆயிடுச்சு. நல்லா போராளி ஆகணும்னா ஜெயில் போய் தான் ஆகணும். ஆனால் பண்ணுற சங்கிங்க பண்ணுற கூத்துருக்கு பாருங்க. அவன் ஒருத்தன் போடுறான், ப்ரெக்னென்ட் ஆகி நீ இப்போ சொல்லு, நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்ட்டு பெயில் கிடச்சிரும். ஒரு ப்ரெக்னென்ட் ஜஃபூரா வந்து உள்ளே போட்டிருந்தாங்க, அப்போ அதை ப்ளீட் பண்ணாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்ட்டு. அதுக்கு அந்த ப்ரெக்னன்சி எவ்வளோ கொச்சப்படுத்தினாங்க, இப்போ இந்த கொச்சப்படுத்துகிறாங்க. ஒரு 3 நாள் கழித்து அவள் திஷா ரவி ஜோசஃபா. ஏன் ஜோசஃப் இருந்தால் என்னவா? டேனியல் இருந்தால் என்னவா? ஜோசஃப் இருந்தால் என்னவா? ஏன் பேசக்கூடாதா? ம், நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி நீங்கள் தான் வாய் திறக்கணுமா? உங்களால் முடியல, அதுதான் பிரச்சனை. உண்மையான அக்கிரமத்தை எடுத்து வாய் திறக்க முடியல, பேச முடியல, ஏதோ சொல்லி கொடுக்கறத பெணாத்திட்டு இருக்கீங்க ஹிந்து மதத்து பேரில். மதத்துக்கு பெரிய எதிரி பிஜேபி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாட்டுக்கு பெரிய எதிரி பிஜேபி, அதில் மாற்றே இல்லை. சின்ன குழந்தைங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க டாடி, சைக்கோவாயா நீங்கெல்லாம்? எஃப்ஐஆர் போடுறாங்களா? எஃப்ஐஆர் டெல்லி போலீஸ்னால அந்த கோமல் ஷர்மான்ட்டு ஒன்னை பிடிக்கவே முடியல. அந்த உள்ள பூந்து மண்டலாம் உடைச்சா ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியில் ஹாஸ்டலில் 50 பசங்களோட ஏபிவிபியோட ஒரு அரெஸ்ட் காட்ட முடியல. கபில் சர்மா ஓப்பனாக சொல்கிறான், நாங்கள் அகட்டிடுவோம், சுட்டு தள்ளிடுவோம், அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியல. ஒரு எஃப்ஐஆர் போட முடியல. டெல்லி போலீஸ் சாவடிச்சிருக்கு, வீடியோவில் இருக்குது, 4 பேரை உட்கார வச்சு சாவடிச்சிருக்காங்க. வீடியோ ஒன் ரெக்கார்டில் இருக்குது. அந்த அம்மா இன்னும் தவிச்சிட்ருக்கு, ஒரு எஃப்ஐஆர் பண்ண முடியல. இவங்க டூல் கிட் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. டூல் கிட்லன்னா அதை படித்து பார்த்தீங்க, ஒன்றுமே இல்லை அதில், பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆமாம், ஸ்ட்ரைக் பண்ணால் தான் தீரும். ஸ்ட்ரைக் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டுங்க. ஒரு ஸ்ட்ரைக்குங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டு. எங்களோட பிரச்சனை இது இருக்குது, தீர்வு காண்ட நாங்கள் மக்கள்கிட்ட தான் போவோம், மக்கள்கிட்ட விழிப்புணர்வுக்காக போவோம். ரோட்டில் நின்னா தான் மீடியா எடுக்கும், மீடியா எடுத்தால் தான் மக்களுக்கு தெரிய போகுது. அது டூல் கிட்டு, டூல் கிட்டுன்ட்டு ஆயிடுச்சு இப்போ. அது டூல் கிட்டு என்ன டூல் கிட் அது? பாகிஸ்தானில் இருக்கிற ஜட்ஜ் ஒரு சொல்கிறாரு, சீஃப் ஜஸ்டிஸ் பாகிஸ்தான் சொல்கிறாரு, பெயிலுக்கு போகும்போது அங்கே ஒரு 13 பேர் உள்ளே போட்டாங்க ஆப்போசிஷன் பார்ட்டி ஒர்க்கர்ஸை. இது இந்தியா கிடையாது, இது பாகிஸ்தான்,
இங்கே கான்ஸ்டிடியூஷனல் ரைட் ப்ரொடெக்ட் பண்ணப்படும் வந்து அவர் சொல்கிறாரு. கேவலம் பாருங்கள் நம்ம நாட்டோட நிலைமையோட கேவலத்தை பாருங்கள். இப்போ பாகிஸ்தானில் பேசிக்கிறாங்களா, நம்மலாம் இந்தியாவை எனிமி கண்ட்ரியாக நினச்சோம், நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மோதி அந்த ஆள் கெடுக்கிற மாதிரி இந்த நாடை யாருமே கெடுக்க முடியாதுங்கிறாங்க. உண்மைதான், இந்த ஆள் கெடுக்கிற மாதிரி யாரும் நாடை கெடுக்க முடியாது. என்ன தான் பண்ணேன், என்ன தான் பண்ணேன், லட்சக்கணக்கான மக்கள் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஃபார்ம் லாஸ் எதிர்த்து. இஏஏ ப்ரொட்டஸ்டில் ஆரம்பித்தது இந்த இது திஷா ரவிக்கு சனிங்கிறாங்க. அப்போ பார்த்தாங்க என்னடா அது, இஏஏ இஏஏ வந்து சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அந்த பில் பிரகாரம் எந்த தொழிற்சாலையும் எங்கே வேணால் வந்துடலான்ட்டு அந்த அளவுக்கு அவ்வளோ லட்சணத்துக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க, அதில் இந்த குரூப்பும் பெருசாக குரல் கொடுத்தாங்க. அன்றைக்கே பிரகாஷ் ஜவடேகர் சொன்னார் இது ஆன்டி நேஷனல், குரல் கொடுக்கக்கூடாதுன்ட்டு. நியூஸ் பேப்பரில் ஆட் போட்டாங்க குரல் கொடுங்கன்ட்டு. இது எதிர்த்து ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் இருந்தால் அமுச்சு விடுங்கன்ட்டாங்க. கமெண்ட்ஸ் அனுப்பிச்சு விடும்போது இல்லை இல்லை ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டி இதுங்கிறாங்க. சாணியை வந்து இன்சல்ட் பண்ண விரும்பலனா, நீ சாணி கூட சாப்பிட்ருந்தா ஏதோ ஒரு அளவுக்கு மூளை வேலை செஞ்சுருக்கோம். என்னத்தை தின்றாங்களோ.